அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஐப்பசி தமிழ் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் இப்போ பார்க்குறோம். இந்த மாதம் ஒரு பெரிய விஷயமே உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கறது மட்டுமல்ல, உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்குறார், ஐந்தாம் இடத்தையும் பார்வையிடுகிறார். இந்த உங்களுடைய மூன்றாம் இடத்துல ஏற்கனவே சுக்கிரன் இருக்கார், சனி பகவானும் பார்க்குறேன். ஏன் இந்த மூன்றாம் இடத்தை கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, மூன்றாம் இடம் இறைவனுடைய அனுகிரகம் உள்ள ஸ்தானம். இறைவன் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதம் இருக்குது, அதுக்காக தான் சொல்கிறேன். வாழ்க்கையில் உங்களுக்கு எப்பையெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது, அல்லது போராட்டம் இருக்குது, அல்லது மனக்குழப்பங்கள் இருக்குது, ஏதாவது நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் இருக்குது, அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாரையாவது ஒருத்தர் இறைவன் அனுப்புவார். இந்த மாதம் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஆக உங்களுடைய துன்பங்கள் துயரங்கள் நீங்குவதற்கான வாய்ப்பு இறை அருளால் உங்களுக்கு இந்த மாதம் உண்டு. அது மட்டுமல்ல, சில விஷயங்களை நீங்கள் துணிஞ்சு தைரியமான முடிவு எடுப்பீங்க, அந்த முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். ரொம்ப நாளாக உங்களுக்கு ஒரு பிரச்சனை தீராமல் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் தீரும். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காரியம் நிறைவேறும், நல்லபடியாக நிறைவேறும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த செய்தி உங்களுக்கு சாதகமாக வரும். இது எல்லாமே நன்மை. அது மட்டுமல்ல, லைஃப்பில் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு உங்களுடைய நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பார்கள். நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்புகள் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையை செய்வார்களாக இருப்பாங்க. இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் வெற்றி அடைவீங்க. மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சி எதுக்காக ராசி பலன் பார்க்குறோன்னா, கிரகத்தினுடைய தன்மையை தெரிஞ்சு இந்த மாதம் நமக்கு எப்படி இருக்கும், சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா, சாதகமாக இருந்தால் என்னென்ன விஷயங்கள் நல்லது நடக்கும். ஆக இந்த மாதம் இது மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நாமளும் நம்மளை டெவலப் பண்ணணும், அதை அப்டேட் பண்ணணும். அப்படி பார்க்குற போது கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் உங்களை நீங்கள் பெரிய லெவலில் முன்னேற்றத்துக்கு வழிவகுத்துக்குங்க, அது ரொம்ப நல்லது. இந்த மாதம் நிறைய நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணுங்கள், நிறைய லேர்ன் பண்ணுங்கள், நிறைய ஏர்ன் பண்ணுங்கள். இது இந்த மாதம் இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை முன்னேற்றத்துக்கு வழி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன, அந்த ப்ராஜெக்டை எப்படி நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறது, இது அத்தனையும் இந்த மாதம் பிளானிங் பண்ணுங்கள். ஏன்னா மூன்றாம் இடம் பிளானிங் திட்டமிடுது. ஸோ லைஃப்பில் நீங்கள் எதுவாக வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதுவாகவே மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து உங்களுடைய சகோதர சகோதரிகள் இருந்தால் நன்மையும் உண்டு, உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம், இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதுவாக ஆவதற்கான ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. அது மட்டும் இல்லை, மூன்றாம் இடம் அப்படின்னாலே லைஃப்பில் நம்ம ஏதாவது சிறு தொழில் பண்ணுறோம், சுயதொழில் பண்ணுறோம், அல்லது ஏதாவது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறோம், அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறோம், குறிப்பாக பிளாட்ஃபார பிஸ்னஸ் பண்ணுறோம், இது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதம் சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது கமிஷன் தொழில் பண்ணுறீங்க, புரோக்கரேஜ் தொழில் பண்ணுறீங்க, வேற ஏதாவது கான்ட்ராக்ட் தொழில் பண்ணுறீங்க, ஏதாவது கன்சல்டன்சி துறையில் இருக்கிறீங்க, குறிப்பாக நீங்கள் டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கிறீங்க, ஏதாவது டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க, மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறீங்க, சேல்ஸ் லைனில் இருக்கிறீங்க, அத்தனை துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சாதகமான பலன்கள் உண்டு. ஸோ இந்த வாய்ப்பு சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக நீங்கள் வீடு மாறணும், ஐப்பசி மாதமாக இருந்தால் கூட வீடு மாற்றம் இடமாற்றம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சொத்துக்கள் ஏதாவது விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி இந்த மாதம் செயலாகும், அல்லது நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்பு, அல்லது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம், லாங் ஜேர்னி போகிறதுக்கு இப்போ நீங்கள் பிளான் பண்ணுவீங்க, இது அத்தனையும் இந்த மாதம் நடக்கும். ஆக இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆக யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய தொழில் நல்லா இருக்குது,
ஒருவேளை உங்களுடைய தொழிலில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்பை பார்த்து பண்ணினீங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க, ரெண்டு பேருக்குமே நீங்கள் அந்த பிஸ்னஸ் பெரிய லெவலில் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அல்லது இம்போர்ட் பண்ணுறேன், இந்த மாதம் எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் நல்லா இருக்குது. உங்களுக்கு ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வராமல் இருந்தால் அந்த பணங்கள் அத்தனைக்கும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் அதுவும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் இதுவரைக்கும் திருமணத்துக்கு வேண்டாம் இருந்தவங்க, திருமணம் நடக்காமல் இருந்தவங்க, திருமணம் தள்ளி போனவங்க, அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள், இந்த மாதம் அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அதுவும் உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் தளத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்க, அவர் எட்டாம் இடத்தையும் பனிரெண்டாம் இடத்தையும் பார்வையிடுகிற, அதனால் வேலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 கவனமாக இருங்க. வேலை இருக்குது, ஆனால் வேலையில் பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்க அல்லது வேலையில் இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்த்துட்டு காத்துட்ருக்கீங்க, டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த மாதம் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது அல்லது உங்களுடைய டிவிஷன்லேயே இன்னர் சேஞ்சஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ உங்களுடைய கரியரில், உங்களுடைய ஜாபில், உங்களுடைய ப்ரொஃபஷனில் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க. எனக்கு ஏஜ் ஆயிடுச்சுன்னு யாரும் சும்மா இருந்துடாதீங்க. ஏன்னா சனின்னா டிலேன்னு அர்த்தம், ஏஜுன்னு அர்த்தம். அவர் உங்களுடைய சர்வீஸ் தரத்தில் வக்கரகத்தில் இருக்கிறனால ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் உங்களுக்கு இருக்குது. ஆனால் அந்த வேலையில் நிறைய நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கு. நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் கன்சர்னாக இருந்தாலும் சரி, ஒரு எம்என்சியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த மாதம் ஒர்க் ப்ரெஷர் இருக்குது, ஒர்க்கில் டென்ஷன் இருக்குது, வேலை பார்ப்போமா வேலையை விட்டுருமாங்கிற மாதிரியான எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கங்கள் இருக்குது. இது அத்தனையும் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஆனால் அதுக்காக உங்களுக்கு வேலை இல்லாமல் இல்லை, வருமானம் இல்லாமல் இல்லை, இன்னர் சேஞ்சஸ் ஏற்படாமல் இல்லை, எல்லாமே உண்டு. ஸோ வேலையில் ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க. உங்களுடைய கொலீக்ஸ், கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்கள் விஷயத்தில் கவனம், உங்களுடைய சுப்பீரியர் விஷயத்திலையும் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் அவங்கள ஹேண்டில் பண்ணுங்கள். அவங்க சொல்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் உபயோக பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். பட் மெயினாக இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். எனக்கு சளித்தொல்லைகள் இருக்குது, ஆஸ்துமா ஈஸ்டப்ளிய ப்ராப்ளம் இருக்குது, அடி வயிற்றில் பிரச்சனைகள் இருக்குது, முழங்காலுக்கு கீழே உள்ள பாகங்களில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ, உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை பாருங்கள். ஏன்னா சனி பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் அதையும் பண்ணுங்கள். குறிப்பாக நீங்கள் யாருக்கும் சூரிட்டி கொடுக்கறது, செக்யூரிட்டி போடுறது, இதெல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள். கடன் வாங்கி கொடுக்கறதே அவாய்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் தேவையில்லாமல் பின்னாடி கவட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்குது. லைஃப்பில் நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் இந்த மாதம் வாழ்க்கையை நடத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதரர்களால் நன்மைகள் உண்டு. இந்த மாதம் ஷேரில் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், ட்ரேடிங் பண்ணுறதுலே அடைக்கி வாசிங்க. குறிப்பாக பிட்காயின்ஸ், கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் கிடைக்கல, நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை என்பது இருக்குது. அதனால் இந்த மாதம் இது மாதிரி விஷயங்களில் கவனமாக இருங்க. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்குது. யாரெல்லாம் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக இந்த மாதம் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும், கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக ஆஞ்சநேயருடைய தரிசனம் ரொம்ப முக்கியமாக பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் பைரவரை வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.